வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க போகும் சிறப்பு தலம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது என கருதப்படுகிறது. இந்த கோவிலை கட்டியது நின்றசீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன். சிவபெருமான் நடனமாடிய தலங்களில் நெல்லையப்பர் கோவிலும் மிக முக்கியமானது. 32 தீர்த்தங்கள் கொண்ட இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 3வது தேர் கொண்ட கோவில் என்ற பெருமைக்கும் உரியது. கிபி 7 நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் திருநெல்வேலி பதிகம் பாடியிருப்பதால் அதற்கு முன்பே திருநெல்வேலி என்று வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நெல்லையப்பர் கோவில் பற்றி 3 திருமுறை, 12 திருமுறை மற்றும் திருவிளையாடல் புராணம் முதலிய நூல்கள் பேசுகின்றன. மேலும் தாமிரபரணி மகாத்மியம் என்ற நூலில் திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள தீர்த்தங்களின் சிறப்பு பற்றி எடுத்து இயம்புகின்றன. கோவிலில் வரலாற்று கதையாக கூறப்படுவது, முன்பொரு காலத்தில் ராமகோனார் என்ற அடியார் அரண்மனைக்கு பால் ஊற்றி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது கல் தடுக்கி கால் இடறி பானையில் இருந்த பால் முழுவதும் ஒரு கல்லின் மேல் கொட்டிவிட்டது. இந்த நிகழ்வானது தொடர்ந்து 1 காலம் நடந்தேறி வந்தது. இதனால் பயந்து போன ராமகோனார் மன்னனிடம் முறையிட்டார். ஆத்திரம் கொண்ட மன்னன் அந்த கல்லை பெயர்த்தெடுக்க உத்தரவிட்டார். பெயர்த்தெடுக்க முற்பட்ட போது கல்லின் உச்சியில் கோடாரி கொண்டு வெட்டினார்கள். அப்போது அந்த கல்லிலிருந்து இரத்தம் பீறிட்டு வந்தது. சுற்றியிருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இன்றும் கூட மூலவரின் தலையில் வெட்டுக்காயத்தை நாம் பார்க்கலாம். சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம்தான் தற்போது நெல்லையப்பர் கோவிலில் மூலவராக காட்சி தருகிறார். திருநெல்வேலிக்கு புராண கதையின்படி கூறப்படுவது, சிவபெருமானிடம் அதீத பக்தி கொண்ட வேதபட்டர் என்பவரை சோதிப்பதற்கு சிவபெருமான் அவரை வறுமைக்கு உள்ளாக்கினார். மனம் தளராத வேதபட்டரும் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேறு வழியில்லாமல் தினமும் வீடு வீடாக சென்று பொருட்களை திரட்டி வந்தாவது பூஜை செய்துவிடுவார். ஒரு நாள் வீடுகளில் சேர்த்த நெல்லை சன்னதி முன்பு உலர போட்டுவிட்டு சென்று விட்டார். திடீரென காற்றோடு பெரும் மழை பெய்தது. அரண்டு போன வேதபட்டர் நெல் நனையாமல் காக்க வேக வேகமாக வந்தார். நெல்லை பார்த்தபோது நெல்லை சுற்றிலும் மழை பெய்துள்ளது. ஆனால் நெல்லின் மீது சிறு மழை துளி கூட படவே இல்லை. நெல்லின் மீது மட்டும் பலமான வெயில் பட்டது. இதனை கண்ட ஆச்சரியத்தில் அரசனிடம் தெரிவிக்க வேகமாக ஓடிப்போனார் வேதபட்டர். மன்னனும் இந்த அதிசயத்தை காண விரைந்து வந்தார். நெல் நனையாமல் இருப்பதை கண்ட மன்னனும் ஆச்சரியமடைந்தார். உலகிற்காக மழை பெய்வித்து வேதபட்டரின் நெல் நனையாமல் காத்த இறைவனின் சிறப்பை உணர்ந்து மெய்சிலிர்த்து போனார். உடனே நெல் நனையாமல் காத்த இறைவனின் திருநாமத்தை நெல்வேலிநாதர் என்று அழைத்தார். அதுவரை வேணுவனம் என்றிருந்த அந்த பகுதி நெல்வேலி என பெயர் பெற்றது. அதுவே சிறப்பாக திருநெல்வேலி என உருவானது. கோவிலின் சிறப்பாக இன்னும் கருதப்படுவது, 3 மூலவர் உள்ள கோவில் இது. மூலவர் நெல்லையப்பர் அருகிலேயே கோவிந்தராஜ பெருமாள் வீற்றிருக்கிறார். ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள மூங்கில் போல உள்ள இசை தூண்கள் மிகவும் அற்புதம். இதனை தொடும்போது ஒவ்வொரு தூணிலும் சப்தஸ்வரங்கள் இசைக்கும். இந்த கோவிலில் உள்ள பொல்லா பிள்ளையார் முன்பு உள்ள ஜன்னலில் குழந்தையை கொடுத்து வாங்கினால் அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு நோயின்றி வாழும் என்பது ஐதீகம். கோவிலின் சிறப்பு பூஜைகளாக கருதப்படுவது, ஆனி பெருந்திருவிழா 10 நாட்களுக்கு நடைபெறும். திருவிழாவில் பாராட்டும் நிகழ்வும் மிக சிறப்பான ஒன்று. மேலும் ஆடிப்பூர உற்சவம், புரட்டாசி நவராத்திரி திருவிழா, ஐப்பசியில் திருக்கல்யாண திருவிழா
மற்றும் பிற நிகழ்வுகளும் சிறப்பு வாய்ந்தவை. அனைவரும் நெல்லையப்பரை தரிசித்து அருள் பெற வேண்டுகிறோம்.